सेवा करते पर्यंता इतराले वरुस्ती तस्मै वेदांत ग्रहे भूयो भूयो नमो नमः। सिद्ध विज्ञान खन स्वरूपम विज्ञान विश्राण नव सरेक्षम अजानि सिंधेहकृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। प्रतिपद कमल सकल विध बंधुं करिशिखरि पतिनगत सुचरित्र सवासं भज हृदय कवि कथक हरिमति तरंग रमण करण युग गत सतत कृत देवम्। தேசத்துல சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திர உற்சவம் 10 நாள் உற்சவம் நடக்கக்கூடிய உற்சவம் அவதார உற்சவம் ஆரம்பம். இன்னைய தினத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப எல்லா தேசங்கள்லயும் ஈடுபாடோட எழுந்துள்ள இருந்தாலும் இல்ல ஸ்ரீரங்கத்துல நம்மால் எழுந்துள்ள இருந்தார், சிவேந்திரபுரத்துல எழுந்துள்ள இருந்தார், காஞ்சிபுரத்துல அவதார ஸ்தலத்துல எழுந்துள்ள இருந்தார். அந்த விஷயத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற எஜேந்திர பத்தி பதக்கமான சகல வித பந்தம் கதிசிகை பதினகர சுசீர கிருத வாசம் பெருமானருடைய திருவடி இருக்கேன் அதுவே புகழாக சகல விதம் எம்பெருமான் எப்படியோ அதே மாதிரி எம்பெருமானாருடைய திருவடி என்று சாமி தேசிகன் அந்த எண்ணத்தோடையே எழுந்தருளி இருந்தவர். கதிசிகை பதினகர சுசீர கிருத வாசம் அந்த காஞ்சிபுரத்தில் இருந்தவர்கள் சேவபெருமானுடைய திருவீதியில பல காலம் எழுந்தருளி இருந்தவர். பஜகிருதய கவி கதக ஹரிமுக ரங்க ஸ்ரீரமண சரண யுக சதத கிருத சேவம் ரங்க ஸ்ரீரமண சரண யுக சதத சேவம் என்பதாக ரங்கநாதனுடைய ஒரு எத்தனையோ விதமான கைங்கரியம் பண்ணி எழுந்தருளி இருந்த சுவாமி தேசிகன நாம மனசால நினைச்சு தியானம் பண்ணிட்டு இந்த வழக்கமாக இருக்கிற மூழ்கி தத்தளிக்கிறவர்களுக்கு தயாதேவி தாமே ஒரு ஓடமா இருந்து கொண்டு ஆச்சாரியர்களாகிற ஒரு படகோட்டியினாண்டு ஓட்டப்பட்டு திருவேங்கடமாகிற ஒரு கரை இருக்கு அந்த கரையை அடையும்படியாக செய்கிறாள் என்று சுவாமி சாதித்தார். இதுல சமுத்திரத்துல விழுந்து தத்தளித்தான். அந்த விழுந்து தத்தளிக்கே யாரெல்லாம் சமுத்திரத்திலேருந்து தாண்டி வெளியில வரணும்னு ஆசைப்படுறவாளுக்கு வேணா அந்த ஓடம் வந்ததுனாக்க அந்த ஓடத்தை ஏறி அதுல இருந்து எப்படியான கிளைக்கு வரணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா இந்த தத்தளிக்கிறதே மூழ்கி மூழ்கி எழுதிருக்கிறதே பெருமையான சில பேர் நினைச்சிட்டு இருப்பாளாம். அப்படி போக்கியமா அதுவே போக்கியமா நினைச்சிட்டு இருக்கவாளுக்கு அவள அங்கேருந்து எப்படி வெளியே வர முடியும், உள்ள வரவே முடியாது, அங்கே இருந்துருக்கு வேண்டியதான். சாக்கடை இருந்துருக்கு, இந்த சாக்கடை சாக்கடைன்னு எத்தனையோ கிருமிகள்லாம் இருந்துருக்கு. அந்த கிருமிகள்லாம் இந்த சாக்கடை இதை விட்டுட்டு இந்த சாக்கடை இங்க போய் நம்ம இருந்துருக்குமே இதை விட்டு வெளியே வரணும்னு அதுகளுக்கு எண்ணம் இல்லை. அதுலயே சாக்கடைன்னு இருக்கிறதே போக்கியமா நினைச்சிட்டு முடியுங்கிறது. அந்த மாதிரி சம்சாரத்துல இருக்கிறவா இருக்கா பாருங்கோ, இந்த சம்சாரம் ஒரு இழிவாக கிடந்துட்டு இது ஒரு சாக்கடை மாதிரி இருந்துருக்கு, இதுல போய் நம்ம மூழ்கி மூழ்கி இருந்துருக்குமே எவ்வளவு இது அசுத்தி ஒரு சுசுத்தமான ஒரு அறுவருக்கு தகுந்ததான ஒரு விஷயம். இந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் இதுவே பரமபோக்தியமா நினைச்சிட்டு இதுலயே மூழ்கி மூழ்கி இழந்துருக்கவாளா இருந்துருக்காளாம். அப்படி இருந்துருக்கவாள கூட தயாதேவியனுடைய ஒரு அனுகிரகம் இருக்கு பாருங்கோ, அவளையும் எம்பெருமான் அடைஞ்சு அந்த பகவத் கைங்கரியமாக பரமானந்தத்தை அடையும்படியாக பண்ணுகிறது என்பதை அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ல போறார். பரிமித பலசங்காது பிராணி நஸ்கிம் பசானாம் நிகம விபரிமத்தே நித்த முக்தாகனுசக்தம் பிரசரண மனுகம் பே பிராப்தவத்யாசவத்யா புருடகிரி ஹரிநீலம் எல்லாரும் பெருமாள் சேவிக்கிறோம். பெருமாள் சேவிக்கிறோம் எல்லாரும் மோட்சத்துக்கு போனோம்ன்ற நினைச்சுட்டுதான் சேவிக்கிறோமா? இல்ல இல்ல,
ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் தனக்கு சிந்த பெருமாள் செய்கிறார். ஒருத்தர் கல்யாணம் ஆனாலும் செய்கிறார், ஒருத்தருக்கு உடம்பு தாவலையாகி நல்லா சௌகரியமா இருக்கணும்னு ஆசைப்படுறா, அதை செய்கிறார். 90 வயசுல இருக்கிறவா கூட இன்னும் ஒரு 5 வருஷம் 20 வருஷம் நம்ம இருக்கணும்னு நினைச்சுட்டு அவர்களும் செய்கிறார். அவர்களும் இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் தெரியணும்னு நினைச்சுட்டு செய்கிறார். பசங்க பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு செய்கிறார். இப்படி எத்தனையோ நினைச்சிட்டு ஒவ்வொன்றும் ஆபீஸ்ல ப்ரமோஷன் வரணும்னு நினைச்சிட்டு செய்கிறார். இப்படி எத்தனையோ எத்தனையோ நினைச்சிட்டு தான் செய்கிறாரே தவிர, இது மோட்சார்த்தமாக பெருமாள் இவருக்கு உன்னுடைய கைங்கரியம் தான் எனக்கு வேணும், இன்மையிலையும் மறுமையிலையும் உன்னுடைய கைங்கரியத்தையே எனக்கு கொடுப்பாயா நினைச்சிட்டு யாராவது பெருமாள் செய்கிறாரான்னு கேட்டுமானா தெரியாது. எண்ணி பார்த்தோமானா சொல்ல தெரியாது. எத்தனை கோடி பேர் பார்த்தோமானா கூட அத்தனை கோடி பேர்ல கூட யாரெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் எல்லாம் கேவலம் இந்த மாதம் அபேட்சிச்சு பெருமாள் செய்கிறாரான்னு கேட்டா எல்லாரும் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவா, மனசத்துக்கு பார்த்து சொல்றவாளா இருந்தாக்க. இது ஒரு இயற்கை. நாம எங்க இருக்கோமோ இருக்கிறதே போக்கியமா நினைச்சுக்கிறது. இது இருக்கிற இடம் ரொம்ப மட்டமான இடம், இந்த இடத்த போய் இப்படி இருக்கலாமா அப்படின்ற எண்ணமே வராது. இது இந்த இயற்கை நமக்கு மாத்திரம் இல்ல, தேவர்களுக்கு எல்லாம் கூட இதே மாதிரி ஒரு எண்ணம் இருக்கான். தேவேந்திரனுக்கு ஒரு சமயத்துல ஏதோ ஒரு மகர்ஷியின் இடத்துல ஒரு சாபத்தை கிடைச்சார், ஏதோ அபச்சாரப்பட்டான். அந்த அபச்சாரப்பட்ட உடனே மகர்ஷி என்ன பண்ணிட்டு பூலோகத்துக்கு நீ தனியா பிறக்க வேண்டியதுன்னு சபிச்சுட்டு, சபிச்ச உடனே எல்லா தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து சபிச்சது யாரு, தேவேந்திரன். தேவேந்திரன்ல என்ன மழையெல்லாம் வராது போயிடும், எல்லாம் லோகத்தை எவ்வளவு கஷ்டமா சேர்த்துருந்தது போயிடும், அதெல்லாம் அவரை போய் தனியா இருந்து சபிச்சுட்டேன், அதனால கொஞ்சம் இதுக்கு எதனா வேற வழி உண்டா பாரு அப்படின்னு சாப்பிட்ட மாத்திக்கிறதுக்கு எதனா வழி உண்டா. பாப்பத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு வித்தியாசம். பாப்பம்ன்றது இருக்க பிராயசித்தம் பண்ணா போகும், சாபம் இருக்கு பாருங்க இது அனுபவிச்சுதான் போக முடியும். அனுபவிக்கல இருந்தா சாபம் போகவே போகாது. இப்ப இது தேவேந்திரனுக்கு வந்தது சாபம். சாப்பத்துனால மகரஜர்களிடத்துவார் வேற வழியே கிடையாது. அந்த தேவேந்திரன் தண்ணியா தான் இருந்தாலும் தண்ணியா இருந்துதான் அனுபவிச்சுதான் போகணுமே தவிர இல்லைன்னு முடிய முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இத்தனை பேருமோ நீங்க எல்லாருமோ கேட்கறதுனால உங்களுக்காக ஒரே உபகாரம் பண்றேன். என்ன உபகாரம், பூலோகத்துல என் பண்ணியா இந்த தேவேந்திரன் பிறந்திருக்கான்றத உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அவன் பண்ணியா பிறந்த பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு நீ அங்க போய் அந்த பண்ணி அடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சுதான் அந்த பண்ணி பழைய பண்ணி அவன் தேவேந்திரனா ஆயிடுவான். நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க சொல்லி சொல்லிட்டேரா. அதே மாதிரி சாப்பிட்றதுனால தேவேந்திரன் எங்கேயோ ஒரு இடத்துல போய் பண்ணியா பறந்துருக்கான், அது பண்ணியா பறந்து எத்தனை பறந்துருக்கான். அப்போ இவர்கள்லாம் இந்த அந்த குறிப்பிட்ட காலம் கழிச்சு அந்த தேவேந்திரனை இந்த பண்ணிதான் தேவேந்திரனா இருக்க பண்ணி இத்த அடிச்சமானாக்கா தேவேந்திரன் பழையபடி வந்துடுவான் அதிகத்துக்கு பண்ணலாம். அந்த அப்போ அந்த பண்ணிக்கிட்டு தான் என்ன அடிக்காத அடிக்காதேன்னு கேட்டான். ஏப்பா என்ன அடிக்காதேன்னு சொல்ற, சாதாரண பண்ணி இல்ல, நீ சாக்கா தேவேந்திரன் தான், இந்த தேவேந்திரனா இருக்கும், நீ போய் இந்த சாக்கடையில இந்த மாதிரி பறந்துட்டு இருக்கிய, உனக்கு நல்லாவே தெரியும் சொற்களுக்கும் உனக்கு காத்தல் இருக்கிறேன் சொன்னா. அப்போ நான் தேவேந்திரன் தான் இருந்தா கூட இருக்கட்டும், எனக்கு இந்த சாக்கடையும் இந்த பன்னிக்குட்டியும் இதுதான் இப்ப பரம போக்கியமா இருந்துட்டு இருக்கு, இது முடியட்டும் அப்புறமா நான் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டானா தேவேந்திரன். இந்த மாதிரிதான் லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் நாம இருக்கிற நம்ம இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. இந்த அனுபவம் மொத்த சம்சாரத்துல இருக்கிற உறவுகள்ன்றது அத்தியந்த ரொம்ப ரொம்ப இழிவானது அப்படின்றது மொத்த பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. சீதைக்குள்ள இருக்கிற ஒரு அந்த பரம பௌக்கியத்தை இருக்கிறவாரு பரமானந்தது அதுல எல்லாரும் இங்க கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட யாரும் இந்த சம்சாரத்துக்கு போக மாட்டேன்னு, இதுதான் நேச்சுரல் இயற்கையாக இருக்கு. இப்படி இருக்கிறவங்க கூட தயாதேவியுடைய அனுகிரகத்தினால மோட்சத்துக்கு போகும்படியாக பண்ணுகிறாராம். இதுதான் தயாதேவியினுடைய திறமை என்பதாக சொல்லுகின்றனர். பரிமித பலரங்கான முக்கிய இருந்து பாருங்க,
இதில் ஒரு பெரிய கடையாக இந்த நிரூபணம் பண்ற. இந்த கடை கிடைக்காத வஸ்து கிடையாது, அப்படியே கடை அவ்வளவு பெரிய கடை. யார் யாருக்கு எது எது வேணுமோ அவங்க வாங்கிக்கலாம். இப்பெல்லாம் பெரிய மல்டி ஸ்டோரி கடைன்னு சொல்லி சொல்றாங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா வஸ்துக்களும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேகத்துக்கு நினைச்சு போயிட்டோமானாக்க அதுல சொல்லாத விஷயமே இல்லாத இருந்திருக்கு. எல்லா விஷயமும் சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. வேற என்ன சொல்லிருக்கு அப்படின்னா சேட்டமா கோட்டி தாமகா நிறைய பணம் வரும். அதுக்கு ஒரு யாகம் சொல்றேன், அந்த யாகத்தை பண்ணா தீர்க்காயுத்து வருது. பலன் தொடர்ந்து சொல்றியா, அதுக்கு புத்திரகாமேஷ்டி பண்ணு, அதுக்கு குழந்தை பிறக்கிறது. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் பிறந்த தவறு யாரும் சொல்றியா, அதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணிட்டோம். இப்படி அதுக்கு உண்டான ஒரு வேத மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை சொன்னேனாக்க அது உனக்கு உடம்பு தவறையாக்கணும். நான் மனைவி பிரிஞ்சு இருக்கான், வாழ்க்கை ஒன்னும் ஒன்னா ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கேன். அதுக்கு வேதத்துல மந்திரம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி நல்ல புத்தி வரணும், ஞானம் வரணும் அப்படின்னாக்க இதுக்கு வேதத்துல வாட்ட சுத்தம் விஷ்ணுமான உதவே உணவுபாதே அத்தியாவதுமே என்பதாக சொல்லக்கூடிய ஹைகிரீவ மந்திரத்தை சொல்லியிருக்கு. அந்த ஹைகிரீவ விஷயமான மந்திரத்தை சொல்லி சத்திரந்தக்கம் பண்ணவானாக்க உனக்கு நல்ல தியானம் ஏற்படும். இப்படி என்னன்னு கேட்டா பார்க்கறதுக்கு கூட ஏழு நாட்டிகள் சயின்ஸ் மூவல் கூட வேதத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துருக்கு. அந்த வேதத்துல போய் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ, எது யாருக்கு என்ன உணவோ அதை வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு படி மேல போனோம் அப்படின்னாக்க வேதத்துல சேனையாகம்னு ஒரு யாகம் சொல்லிருக்கு. சேனையாகம்னா எதிரியை அழிக்கக்கூடியதாக ஒரு யாகம். அது எதிரி அழிக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு ஒரு யாகம். மழை வரணும், மழையே இல்ல வறட்சியா இருந்துருக்குன்னா அதுக்கு காரிய இஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இஷ்டி. அந்த இஷ்டியும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. வறண்ட ஜெபம் பண்ணுவாங்க, மழை வருதுன்னு சொல்லி இப்படி வேதத்துல எத்தனை எத்தனையோ சொல்லிருக்கு. இந்த வேதத்துல சொல்லாதது ஒண்ணுமே இல்லை. சொர்க்கரூப பலத்தையும் சொல்லிருக்கு. அதுலேயே கண்டிப்பா ஒரு இடத்துல ஒவ்வொரு சொல்லிச்சு. இந்த மோட்சத்தை பத்தியும் சொல்லிருக்கு. எம்பெருமான அடைகிற வழியை பத்தியும், எது பரமானந்தம், எது பரம பௌக்கியம், எது அறிவில்லாததான ஒரு பௌக்கியம் என்பதும் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வேதத்துல ஒரு கடையா ஆக்கி இந்த கடையிலிருந்து யாருக்கு என்ன வேணுமோ அவ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப ஜனங்கள் தான் என்ன பண்றா அப்படின்னு கேட்டான். அல்ப புத்தி உள்ளவர்களாக இருந்திருக்கிற பிராணிகள் இவள பிராணின்னு சொல்றாரு. மனுஷன் சொல்றதுக்கே கூட சுவாமிக்கு உள்ளது இல்லை. இது என்ன இவர்களுடைய நடத்த அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. ரேங்கடமுடியான போய் தெரியும், ரேங்கடமுடியான தெரிஞ்சுட்டு அங்க வாசல்ல பார்த்து போனா வயிறு வைப்பான், கால் வைப்பான், தலை வைப்பான், உடம்பு மொத்தம் வைப்பான், இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய வச்சுட்டு இருப்பான். இவ அது திருவேங்கடமுடியான போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. எனக்கு வயசு சரியா போயிடுச்சுன்னா பிரச்சனையில ஒரு வயிறு வாங்கி நான் வந்து போடுறேன்னு சொல்லுவா, தலை வாங்கி போடுறேன், கால் வாங்கி போடுறேன், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்ற. இப்படி ஒண்ணு ஒன்றும் பண்ண பரவாயில்ல, என்ன பண்ற சரிப்பா இப்படியானா சொல்லி வயிற்று வலி போறதுக்காவது திருவேங்கடமுடியான் என்னென்ன வரேன்னு சொல்றேன்னா சரி வரட்டும் சந்தோஷம், அவனுடைய வயிற்று வலியை போக்கி என்ன வந்து சேவிக்க முடியும் பண்ணட்டும். அந்த சேவிச்சு தயாரி பார்த்துப்போம், இவனுக்கு மேல மேல என்ன வரணும்ன்றத பார்த்துப்போம். அதனால இவங்க வந்து சேவிக்கட்டும்ன்றத அத பெருமாள் பண்றேன். இந்த ஐகமான பலத்தை பிரார்த்திக்கிறவர்களாக இருந்தா கூட அவள் விஷயத்திலையும் தயாரி அனுகிரகம் பண்றான்றதுதான் சொல்றேன். இது பெரிய கடை. இந்த கடையில பிராணின கிம்பதானாக பிராணினா அல்ப புத்தியா உள்ள இருக்கிற பிராணிகள் தான் அல்பமான இருக்கிற வருஷத்துலதான் வாங்கலாம் சொல்றேன். இந்த கடை உள்ள ஒருத்தர் போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ எல்லாத்தையும் வாங்கிக்கோப்பா, எது வாங்கினாலும் எனக்கு ஒன்னும் சொல்றேன். சொன்ன உடனே இங்க இருந்து ஒருத்தர் போறான்,
தலையில குத்திக்கிற பின் வாங்கிட்டு வராங்க. வேற ஒன்றும் வாணாது. அது நிறைய பேருக்கு இருக்குது, புறவு இருக்கு, சொத்தா இருக்கு, தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாங்க இது இருந்தா பொருள் வாங்கிட்டு வராங்க. ஏன்னா அவனுக்கு அந்த பாகுபாடே தெரியலையா. இதுல ஒரு உபன்யாசத்துல சொல்ல இருக்கா, ஒரு சின்ன விஷயம்தான். இங்க திருநாங்கூர்ல 12 கருத்துக்கு கிடக்கும். அந்த 12 கருத்துக்கு திருமணம் இருக்கு, 7 பேர் எல்லா திருமணம் 7 பேர். அதுல முதல்ல இருந்து பெருமாள் எழுதுறதுக்கு 12 பெருமாள் எழுதுறதுனால 12 பெருமாளுக்கும் எத்தனை பாசி உபகாரம் சமைக்கணும், தேங்காய் பழம் மாத்திரை பாசின்னு சொல்லி உபகாரம் சமைச்சுட்டே இருக்கலாம். இது நாங்கூர் பெருமாள் எல்லாம் பிரதானமான இருக்கிற பெருமாள் எல்லாம் நின்று எழுது. அது கடைசியில் இருக்கிற பெருமாள் பாசன்பள்ளி பெருமாள் மாதிரி கடைசியில் இருக்கிற பெருமாள் மல்ல ஏழு இருக்கிற பேர் அவர். ஒருத்தர் பாவம் சாமியில் ரெண்டு பேர் மாத்திரம் இருந்தாங்க. அது ரொம்ப சேர்த்துகள் ஒன்றும் தெரியாது, சாதாரணமாக இருந்துருக்க. இவ ஆசிலேருந்து உபகாரத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த திருமணம் வாசல்ல வர்றதுக்குள்ள 11 திருமணம் எழுதிக்கிறான். இந்த 12 திருமணம் தான் வாசல்ல ஏறின்ற பின்னாடி அவருக்கு ஏதோ தேங்காய் வரத்துல பாட்டு போற திருமணத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கலாம். அந்த பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். இத்தனை 11 திருமணத்துக்கு வந்தவாள் முதல்ல யார் முன்ன ஏழுறாளோ அவளுக்கு தான் பெரிய இதெல்லாம் போயிருக்கு. அமுதன் குரத்தில் கூட நிறைய திருட்டு தேவை நடக்கும். இந்த அக்ஷய திருப்தி 12 திருட்டு தேவை நடக்கும். அந்த சாந்து பாணியும் தக்கட பாணியும் பின்ன எழுவா, மீதி பெருமாள்லாம் பின்னாடி எழுந்திருப்பா. இந்த பெருமாளுக்கெல்லாம் எல்லாருக்கெல்லாம் தட்டு தந்துக்க மாட்டா. அவதனத்தை வருது தந்ததுக்கு மீதிக்கெல்லாம் கைட்டு விட்டுருவா. இந்த கடைசி பெருமாளுக்கு ஒருத்தர் என்ன பண்ண தட்டு சமைச்சாரன், எந்த பெருமாள் வாசல்கள் இருக்காரோ அவருக்கு தட்டு சமைச்சு சமைச்சுக்கிறான். இந்த தேங்காயை விட்டு இது பண்ணி பெருமாளுக்கு பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இது கடைசி பெருமாளுக்கும் தேங்காய் எல்லாம் வச்சு பண்ணி பெருமாள் தட்டு சமைச்சிருக்காரு. இது என்ன ஓடுமோ அதை கொடுக்குறேன்னு சொல்லி அர்த்தகர் முகமா உங்களுக்கு என்ன வேணுமோ பெருமாள் அனுப்பிடுகிறேன்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாரான். அந்த பிராமணர் பாவம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அஜாதசத்து கொஞ்சம் இருவன் நான் போய் என்னுடைய மனைவியை கேட்டு வரேன், உள்ள இருக்கா அவளை போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ பாவம் அந்த காலத்துல மிருத்பாத்திரத்துல பால் தேய்க்கிற பால் தான் காய்ச்சிற வழக்கம். இந்த மிருத்பாத்திரத்துல பால் காய்ச்சினாங்கனாக்கா அந்த முதல் நாள் காய்ச்சின பாலுக்கு பால் மொத்தம் அந்த சுராண்டிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பால் காய்ச்சினாதான் அது சரியா வரும், இல்லைன்னா பால் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் சுரண்டி இருக்கு, அந்த முருத்தாத்திரம் உடஞ்சி போட்டோம். ஐயோ இது என்ன இப்படி ஒரு தரித்திரத்து, இது வேற ஒன்னு பாத்திரம் உடஞ்சி போட்டா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கலாம். இவர் போய் கேட்கிறேன், பெருமாள் கேட்கிறேன், நமக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கிறேன், இது வேணா கொடுக்கறதுக்கு இருக்கிறான், என்ன வேணும்னு கேட்கலாம், என்ன உனக்கு என்ன வேணும் சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றான், ஒரே ஒரு முருத்தாத்திரம் தேவையாக ஒரு வழக்கு மாறும் கொடுத்தாக்கா போற வழக்கு மாறுன்றது இந்த குற்றச்சுவாசலுக்கு தொடக்கம் சொல்லுவார். இது ரெண்டும் பெருமாள் அனுகிரகி சேர்ந்தா போறோம், வேற ஒன்றும் வானான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி பெருமாள் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்றதுக்கு இருந்த நாம அல்பமான விஷயத்து தான் ஆசைப்படுறவர்களாக நாம் இருந்துட்டு இருக்கோம். பரிமித பல சங்காபி பிராணி நஷ்டம் நம்மளை ஏமாத்திடுறோம். இது எப்படி ஏமாத்துறது தெரியுமா? அல்பமான பலத்தையே ரொம்ப இதுதான் மிக உயர்ந்த பலன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துறது. அப்பாம சோமா அமிர்தா அபூமா அப்படின்னு சொல்றது. இந்த சோமயாகம் இருக்க, இந்த சோமயாகத்தை பண்ணோம்னாக்கா அழிவு வந்து மோட்சத்தை அடைவாய், அதாவது அழிவில்லாததானே ஐஸ்வர்யத்தை அடைவாய் என்பதாக சொல்லுகிறது. அழிவில்லாததான ஐஸ்வர்யன்றது மோட்சம் தான் அது. ஆனா சமயம் பண்ணாலே மோட்டம் வந்துடாது, பத்தியோ பிரபத்தியோ பண்ணாதான் மோட்டம் வரும். அப்ப இதை போய் அப்பாம சோமம் அமிர்தானுபவங்கள்னு சொல்லியிருக்கிறதுனால சோமயம் பண்ணாக்க மோட்டம் வரும்னு சொல்றது. இது எப்படி வேற போய் தப்பா சொல்லிருக்கேன்னா, இது ஒரு கம்பாரிட்டிவ். இது தீர்க்காயத்தான் இருப்பா, இவர் 100 வருஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னவன சேர்த்து 100 வருஷம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் நாங்க 80 வருஷம் இருந்தா கூட அது இருக்காரு. ஏன்னா இது கம்பேர் பண்ணிட்டு 50 வயசுல 60 வயசுல 1 கோடி ரூபா கம்பேர் பண்ணிட்டு 80 வயசு இருக்கிறவா 85 வயசு இருக்கா தீர்க்காயத்தா இருக்கான்னு அர்த்தம். அது அந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இந்த நோக்கத்துல இருக்கிற அனுபவம் தான் இருக்க ரொம்ப அல்பமான அனுபவம். ஆனா இந்த இதற்கு அபேட்சிச்சு பார்த்தோம்னாக்க சொர்க்க நோக்க அனுபவம் அறிவில்லாததான அனுபவம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த காற்றிலும் மிக உயர்ந்ததான அனுபவம் இருந்துருக்கு, அதை காற்றிலும் உயர்ந்தது இன்னொன்னு சொல்ல முடியாததான ஒரு அனுபவம் இருந்துருக்கு. பரம சந்தோஷம் ஒண்ணு இருந்துருக்குன்னா அது சேவை சந்தத்துல பண்ணக்கூடிய பகவத் கைங்கரியம் தான் அப்படின்றது தெரிஞ்சு. அதுக்கு என்ன இந்த கம்பேரிட்டிவா இதுக்கு அதுவும் சேர்க்கட்டு இது ரொம்ப அனுபவம் விசேஷமா இருக்குன்றத தெரிவித்திருக்க. அதுதான் வேதம் சொல்றதுன்றது நாம தெரிஞ்சுக்கல. இதுவே புதுசா நடந்துச்சுருக்கோம்.
அக்கறையும் முகவை தாத்துருமாசம் சொல்லக்கூடிய ஏகத்தை பண்ணமானாலும் இது அழிவில்லாத பலனை கொடுக்கறதுனாக்க இது தாத்துருமாசம் ஏகத்தை போட்டா சொர்க்கத்தை தான் கொடுக்கும். இது அழிவில்லாத பலனாக்க இங்க இருக்கிறது கம்பேர் பண்ணமானாக்க அதெல்லாம் அழிவில்லாத பலன் சொல்லி சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் நாம இத கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் எது சாஸ்வதமானது என்பதை இதை தெரிஞ்சதுதான் பெருமாளுடைய பிரார்த்தனை பண்ணணும். பரிமித பலசங்காது பிராணின கிம்பஞானாக மிகப்பணி மத்திய நித்தமுகத்தம் நித்தங்கள் தான் கடைக்கு போறது வேற மாதிரி கடைக்கு போறதுதான். இந்த கடைக்கு போனாக்க இதுக்கு ஒண்ணு எனக்கு ஒன்றாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன நான்கள் செடியோடும் சொன்னாக வேகத்தின் விழுப்புரலாக எழுந்துடணி இருப்பவன் பிரேங்கட முடியா வேகமாகறமுடியானே ஒரு கடை தான் சொல்றோம். அந்த பிரேங்கடமுடியான்னு சொன்ன ஒரு கடை என்ன வேணும்னாலும் எல்லாம் கொடுக்குறேன். அப்போ இவர் மொத்த பேரும் பெருமாநிலத்தின் மகிழ சைத்தியத்தை அபேட்சிக்காத வேற எது எதையோ அபேட்சிக்கிறாங்க இருந்திருக்கா. ஒரு 25 வருஷம் முன்ன ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி இதுல எங்க ஆபீஸ்ல எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அரியர்ஸ் வந்தது. அரியர்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணா அதெல்லாம் பண்ணிட்டு அப்பதான் கலர் டிவி வந்த புதுசு. அந்த கலர் டிவி ஒருத்தர் என்ன பண்ணா அந்த 13,000 ரூபாயும் கொண்டு போய் போட்டு போட்டுக்கா ஒரு கிலோ டிவி வாங்கிட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணா அந்த 13,000 ரூபாயும் கொண்டு போய் போட்டு எங்க ஒரு பிளாட் வாங்கிட்டான், நிலம் வாங்கிட்டான். 15 வருஷம் வரைக்கும் இன்னைக்கும் சொன்னிட்டு இருக்கான். இவ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லச்சு நான் 13,000 ரூபாய் கொண்டு போட்டு கலர் டிவி வாங்கினேன். நானு நீ 13,000 ரூபாய் கொண்டு போய் போட்டு நிலம் வாங்கினேன். அந்த டிவி 4 வருஷத்துல உபயோகம் இல்லாத போயிடுச்சு. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு. ஆனா நீ வாங்கின அந்த 13,000 வாங்கினது இன்னைக்கு 13 லட்சம் என்ன என்னன்னு கேட்டா 13 கோடியோ கூட ஆயப்போறோம். இன்னும் பிரச்சனை இல்ல. ஆகையால எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால பாகுபடுத்தி செய்ய முடியலையேன்னா இது லௌகிக விஷயத்துல சொல்லல, வைதிக விஷயத்திலயும் எது நல்லது எது கெட்டதுன்றத நாம பாகுபடுத்தி எதை நாம எம்பெருமானத்தை பிரார்த்தனை பண்ணணும்ன்றத நாம தான் தீர்மானம் பண்ணணும். இத்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தால சொல்ற ஜனங்கள் மொத்தம் அற்பமான பலத்தை கேட்கறவாளா இருந்தா கூட திருவேங்கலமுடைய திருவிழிவாசத்துல வந்த உடனே தயாரிகள் என்ன பண்றாங்கன்னா ஐயோ இப்படி எல்லாத்தையும் கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக எழுந்திரன் இருக்கிற இந்த திருவேங்கலமுடைய இடத்துல போய் இதெல்லாம் இப்படி அற்பமான பலத்தை கேட்டு இப்போ திரும்பிட்டு போயிட்டு இருக்காவே இவாளுக்கு எப்படி அனுகிரகம் பண்றதுன்னு ஒரு யோசனை வந்துதான். அதுக்காக இவாள் அனுகிரகம் பண்றதுக்காக ஒரு வழி பண்ணாராம். நிகமபிபணிமத்தேன் அனுகம் பே தயாதேவி பிரசதனம் பிராப்தவத்தியா பவத்தியா இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை உடையவளாக இருந்திருக்கிற ஒன்னாலே நிகமபிபணி மத்தே நித்த முக்தானுகத்தம் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கலாம். இந்த அல்பமான வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு பாருங்கோ அந்த வஸ்துக்கள் எல்லாத்தையும் மறைச்சு விட்டுட்டு உயர்ந்த வஸ்து உயர்ந்த வஸ்துக்கள் மாத்திரம் தான் சிந்திக்கணும். ஒருத்தர் கடைக்கு போறார். கடைக்கு போனாக்க கடையில டூப்ளிகேட் வஸ்துக்களும் இருந்துருக்கு, அசல் வஸ்துக்களும் இருந்துருக்கு. அந்த ஒரு கடை நல்ல கடை, இந்த கடையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூப்ளிகேட் வஸ்துவே விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். இப்ப அந்த மாதிரி திருவேங்கடத்துல போய் இவெல்லாம் டூப்ளிகேட் வஸ்துவை வாங்கணும்னுட்டு போனா கூட இந்த டூப்ளிகேட் வஸ்து இல்லை, இங்க இங்க இருக்கிறது மொத்தம் சத்தியமான வஸ்துக்கள் தான். ஆகையால இது போன்றதான் நீ வாங்கிக்கோ. ஆகையால இதுதான் இந்த கடையில இருந்து வாங்கி போக வேண்டிய விஷயம் என்பதை சொல்லுகிறார். நித்திய முக்தானுஷத்தம் என்பதாக சொல்லுகிறார். இந்த முக்தர்களாலே அனுபவிக்கக்கூடியதாக எழுந்திருந்திருக்கவர், நித்தியர்களாலே அனுபவிக்கக்கூடியவராக எழுந்திருந்திருக்கவர் யாரு? அந்த திருவேங்கடமுடையா. இந்த திருவேங்கடமுடையானது கைங்கரியம் பண்றதை அனுபவிங்கோ, இத பிரார்த்தனை பண்ணுங்கோ, இந்த சீனிவாசனுக்கு கைங்கரியம் பண்றதை பிரார்த்தனையும் பண்ணுங்கோ, இந்த லோகத்திலேயே இவருக்கு கைங்கரியம் பண்றதை பிரார்த்தனை பண்ணுங்கோ, அடுத்த லோகத்திலையும் ஸ்ரீவைகுண்டத்திலையும் இந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்றத பிரார்த்தனை பண்ணுங்கோ. அப்பேற்பட்ட எம்பெருமான் உங்களுக்காக இங்க எழுந்திரொடி இருக்க நீங்க நினைச்சங்கள்னாக்க அதிகமான பலத்திற்காக இந்த திருவேங்கடமுடையான இப்ப வந்து சேவிச்சா கூட அந்த திருவேங்கடமுடையான சேவிக்கிற மாற்றத்துல அந்த சேவிக்கிட்டு நமக்கு அந்த தேஜஸ் இருக்கு பாருங்கோ,
அந்த தேஜஸ் எதையுமே பிரார்த்தனை பண்ண முடியாது. என்னவானா பிரார்த்தனை பண்ணிட்டு தவிர பிரகாரத்தை போட்டு பாக்கி இருக்காது பாக்கி இருக்குன்னு கொண்டு போடுவோங்க தவிர தேவைக்கு நம்ம எதுவுமே. அந்த திருவேங்கடத்துடைய அந்த தயாரிகள் என்ன பண்ணுவா, இவனுக்கு மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை இவனுக்கு கொடுக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணுவலாம். அந்த அனுகிரகத்தை பண்றதான் அவர். இதுதான் சுவாமி தேசிகன் அந்த தேசத்துல ஒரு ஸ்லோகத்துல சாய்க்கிறார். அம்சம் எப்படி போயிட்டு இருக்கு, சந்தேகம் தானே ராமர் அனுப்புகிறார், அந்த விஷய தத்துவத்துக்கு தானே போயிட்டு இருக்கு, போற வழியை பத்தி சொல்ற, திருவேங்கட மலையை பத்தி சொல்ற. அந்த திருவேங்கட மலை எப்படி இருக்கு தெரியுமா, அங்க பாக்கிட்டே தூரந்தே திருவேங்கட மலையை தேவி தேவித்த பிற்பாடு அங்க இருந்துகள் இருக்கிற எம்பரமானுக்கு ஒரு நாள் முடிஞ்சு கைங்கரியத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த திருவேங்கடமுடையான பத்தி சாய்க்கிற மகதி மனுஜீஸ்தாவதிஜயனியாம் நீயும் அந்த அம்சத்தை பார்த்து சொல்ற, உன்னால என்ன முடியுமோ அந்த கைங்கரியத்தை நீ பண்ணு மது விஜயனா அந்த திருவேங்கடமுடையானுக்கு. அந்த திருவேங்கடமுடைய என்ன விசேஷம் இருக்குன்னா, சத்ராரூடை மகதி மனுஜை, இந்த மனுஷரெல்லாம் அங்கிருந்து மலையில ஏறி வந்து அந்த பெருமானை சேர்க்கிறாளாம். நித்யாவளம் முட்டாலும் அங்கிருந்து இறங்கி வந்து அந்த திருவேங்கட மலையில இருந்துருக்கிற என் பெருமானை சேவிக்கிறாளாம். இதுதான் பெரிய விஷயம். இப்ப நாங்க எல்லாரும் டிவியில பார்க்க போறோம், நாளையில இருந்து திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவம். இந்த பிரம்மோத்சவம் நடக்கிறது இன்றையும் இன்றைய தினத்திலையும் ஒரு நிகழ்ச்சி. பெருமாள் திருவீதி பிரதட்சணத்துல எழுந்துவிடன பிற்பாடு அந்த சுவாமி புஷ்கரணி கரையில எழுந்துருடுவார். சுவாமி புஷ்கரணி கரையில எழுந்துருடுச்சு. அந்த சுவாமி புஷ்கரணி கரையில 33 கோடி தேவர்களும் அந்த திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கா, அந்த பெரும் தெரிவிச்சுட்டு இருக்கான்னு ஒரு ஐதிஹியம். அந்த தேவதைகளுக்காக அந்த பக்கமா திரும்பி ஒரு ஹாரதி ஆகி ஒரு தீர்த்தம் பெருமாள் எழுப்பின தீர்த்தத்தை கொண்டு போய் அந்த புஷ்கரணி கதவை திறந்து அந்த கதவுல அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் சேர்ப்பான். இப்ப இந்த 33 கோடி அதுதான் இந்த இடத்துல சொல்ற சொர்க்க பீஷாவ தீர்ணகி என்பதாக. அங்க வந்து அந்த திருவேங்கடமுடையான சேவிச்சுட்டோம்னாக்க எல்லாருக்கும் சத்துகுணம் மேலிட்டு போயிடுமா. அந்த சத்துகுணம் வந்துடுச்சுனாக்கி நீ உயர்த்தி நாம் தாழ்வு என்கிற ஒரு தாரதமியம் இருக்கு பாருங்க, இந்த எண்ணமே போயிடுமா. நீ படித்தவன் நான் படிக்காதவன், நீ பணக்காரன் நான் ஏழை இப்படின்ற எண்ணமே, இந்த தாரதமியன்றது இருக்க இந்த எண்ணமே வேறுபாடு இருக்கக்கூடிய எண்ணமே போயிடுமா. எல்லாருக்கும் தாவும் ஏழையா இருந்துருக்கவனுக்கும் சம்பூர்ணமான பலத்தை பெருமாள் கொடுக்குறேன். எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கும் ஒரே ப்ரையாரிட்டி தான், அவனுக்கும் என்ன உண்டோ அவனுக்கும் உண்டான பலத்தை பெருமாள் கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைன்றது எங்க ஏற்படும் அப்படின்னா அந்த திருவேங்கட மலையில தான் ஏற்படும். இதுக்கு காரணமாக இருந்துருக்கவள் தயா தேவி. ஏழையா இருந்துருக்கவன் தனக்கு என்ன வேணும்னு அவன் கேட்கிறானோ, அவனுக்கு எது கேட்க தெரிஞ்சனும் அது கேட்கிறானோ, அதை கொடுத்தாலும் கூப்பிடும் அவனுக்கும் தன்னுடைய திருவடியை காண்பிச்சு இந்த திருவடி தான் மோட்சத்துக்கு உபாயமாக இருந்திருக்கு. என்னைக்கோ இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கானா நீ இந்த திருவடியை அடைஞ்சு நீ மோட்சத்துக்கு வரணும்ன்றத தயாதேவி அனுகிரகம் பண்றாங்க. இருக்கு நித்ய முக்தாக நுகத்தம் கிருஷகிரி ஹரி நீலம் இந்த கடையில போன டூப்ளிகேட் இல்லாத நித்தியமாக இருக்கக்கூடிய அகலாக இருக்கக்கூடிய முத்துக்கள் இந்த முத்துக்களோட சேர்ந்ததாக இருந்திருக்கு. விஷகிரி அரிநீலம் திருவேங்கடமுடையான் ஆகிற ஒரு இந்திரநிலக்கல், அந்த முத்துக்கள் நடுவுல முத்துக்கள் நடுவு கடைசியில டாலர் மாதிரி கல் கணக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளவு அந்த வெள்ளையிலையும் இந்த இந்திரநிலக்கல்லும் சேர்ந்ததுன்னா அத்தியாசரியமாக இருந்துருக்கோம். அந்த விஷகிரி அரிநீலத்தை இவள் காண்பிச்சு கொடுக்குறாளான் தயா தேவி. வண்ண மருள்கள் அணிமேக வண்ணாமாயவம் மானே நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி, சுடர் சூழ் ஒளிமூர்த்தியாக அந்த அதாவது எல்லா பக்கத்திலையும் பிரகாசிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. தேஜஸ்துக்கெல்லாம் தேஜஸாக இருந்து இருக்கிற அந்த திருவேங்கடமுடையான்
அந்த திருவயங்களுடைய அணை இவர் காண்பிச்சு கொடுக்குறாளாம். இவருக்கு பார் இந்த திருவயங்களுடைய கைங்கரியம் பண்ணுங்கோ, கைங்கரியம் பண்ணாக்கா இங்கேயே மோட்சானந்தத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீவைகுண்டத்துல என்ன அனுபவமோ அந்த பகவத் அனுபவத்தை இங்கேயும் அனுபவிக்கலாம். இது மாத்திரம் இல்ல, மறுமையிலையும் உங்களுக்கு மோட்சன்றது ஏற்பட்டு போயிடும். ஆகையால இவரை நீ வேற விதமான லௌகிக்கமான ஒரு விஷயத்துக்காக போய் பிரமாணம் தெரிவிக்கிறவர்களுக்கு கூட இதை காண்பிச்சு கொடுத்து சந்தோஷப்படுறதான் தயார் தேவி. விடாயிலேயே கங்கையில் குளித்தவர்களுக்கும் பாபம் போகுமா போலே என்பதாக ரகசியத்திராகாரத்தில் சாமி ஜெயிக்கின்றார். ரொம்ப வெயில் காலமா இருந்துட்டு இருக்கு, வெயில் காலத்துல ரொம்ப கர்மமா இருக்கேன்னு கங்கையில போய் ஒரு தீசாமாடுறானா. அந்த கங்கையில தீசாமாடுறதுக்கு காரணம் கங்கையில தீசாமாடினா பாபம் போயிடும் புண்ணியம் வரும்ன்ற அந்த எண்ணத்துல தான் தீசாமாடல. ரொம்ப வெயிலா இருக்குது, தாபம் போகும்ன்றதுக்காக கங்கையில போய் தீசாமாடுறானா. அந்த தாபம் போகுன்ற தீசாமாடுறவனு கூட கங்கையில போய் தீசாமாடினால பாபம் போய் புண்ணியம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்றேன். அதே மாதிரியாக திருவேந்தமுடியான இடத்துல போய் அதிகமான பலத்தை இன்மையில் அடையக்கூடிய பலத்தை அத்தியமான பலத்தை விரும்பி போய் சேவிச்சா கூட திருவேந்தமுடியான திருவடி வாரத்துல அடைந்தால் கூட அவன் அனுகிரகம் பண்றது என்ன அப்படின்னா நித்தியஸ்வரியத்தை அனுகிரகம் பண்றான், மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்றான். அப்படிப்பட்ட தயாதேவிக்கு நம்மளிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி அப்படிப்பட்டதுன்றது இந்த இடத்துல சொல்றார் சாமி தேசிகன். விஷகிரி ஹரி நீலம் சஞ்சிதம் நிர்விதம் தன்னையே கூட ஏறிட்டு கொண்டு போய் சொன்னவன்னு சொன்னா கூட பரவாயில்ல போனா போயிட்டு வருதுன்னு. கிருஷ்ணன் மகாபாரத யுத்தத்துல நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று பிரதிஜை பண்ண, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணா கூட ஒரு சமயத்துல 10 நாளா யுத்தம் நடந்துட்டு இருக்கு, பீஷ்மர் எதிர இருந்துட்டு இருக்கு, சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த பீஷ்மர் சண்டை போட்டுருந்து பீஷ்மரை தோக்கடிக்கவே முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில பார்த்த உடனே அர்ஜுன் வந்து சொல்லி பாக்குறாரு, இப்படி அடி அப்படி அடின்னு சொல்லி பாக்குறேன், எப்படி சொன்னாலும் அவர் பீஷ்மர் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கு, ஒன்னாலாம் முடியாது, நானே போய் அந்த பீஷ்மரை நானே அழிச்சு வர்றேன், நானே அவரை சம்சம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சக்கரத்தை எடுத்துட்டு கிளம்பி ஏழு சொல்லிட்டு அது வரதை பார்த்தவங்க பீஷ்மர் அசுரத்தை போட்டுட்டு கை கூப்பிட்டு சொல்லிக்கிறாராம், பா கிருஷ்ணா இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னாலே உன்னுடைய திருக்கரங்கள்னால எனக்கு கணக்கு மோசம் வந்ததுன்னாக்கா இந்த சரீரத்துக்கு கணக்கு அழிவு வந்ததுனாக்கா இதை காட்டிலும் பாக்கியம் வேற ஒண்ணும் இல்லை, அதனால இப்பதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வாவா வாவான்னு பீஷ்மர் கூப்பிடுறான் கை கூப்பிட்டு. அதை பார்த்தவொடனே அவர் ஒன்றும் பண்ணல, இருந்தாலும் நிறுத்திட்டு போக இது சொன்னவொடனே நாம ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் நம்ம போய் ஆயுதம் எடுக்கிறத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு. அப்போ அர்ஜுனன் சொல்றான், வானவனா நீ போய் எனக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தாத, நீ போய் நான் 10 நாளா சண்டை போட்டு பீஷ்மர் தோற்கடிக்க முடியல, கிருஷ்ணன் போய் கடைசியில அழிச்சுட்டான், ஒரு சாரதி போய் அழிச்சுட்டான் பீஷ்மர்ன்ற அந்த அவமானத்தை எனக்கு ஏற்படாத, நானே சண்டை போடுறேன் நீ சொல்ற வழியிலன்னு சொல்லி அவர் திரும்பிட்டான். தன் வார்த்தை பொய்யானாலும் பரவாயில்லைன்னு பாக்குறவர், ஆனா தன்னுடைய அடியார்களுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்ற ஒரே எண்ணம். இதே அர்ஜுனன் அபிமன்யு வதம் பண்ண உடனே அவள் சொல்றான், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஜெயதிரதனை கணக்கு நான் வதம் பண்ணாது போயிட்டேன்னாக்கா நானே வாய்த்து கொள்கிறேன், அக்னியில அக்னி பிரவேசம் பண்ணி நானே காண விட்டுறேன்னு சொன்னான். அடிக்கடி இவன் வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக பெருமாள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணறவ, இருக்கிற தெரிஞ்சுருக்கிற சூரியனை சகாயுதத்தால மறைச்சு, இப்படி தனக்கு இழிவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல தன் அடியார்களுக்கு இழிவு ஏற்படக்கூடாதுன்னு பாக்குறவ. அதே மாதிரிதான் தயாதேவி, இவா தெரிஞ்சு பண்றாளோ தெரியாத பண்றாளோ எப்படி இவா வேற விதமான பலன்களை அபேட்சித்து வந்தால் கூட அவளுக்கு சாஸ்வதமான அழிவில்லாததான ஒரு ஐஸ்வர்யத்தை நாம் அனுகிரகிப்பது நம்மளுடைய கடமை என்று தயாதேவி திருவேங்கடமலையில இருந்து திருவேங்கடமுடைய இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றாளா. இது இன்னொரு நிகழ்ச்சி, இதுல பார்க்கணும் ஸ்ரீமத் ராமாயணத்துல
ராமன் சமுத்திரக்கரையில எழுந்தருள் இருக்க சமுத்திரக்கரையில முதலைகள்னு சொல்லுவா வானரங்கள் எல்லாம் சொல்லுது. இத்தனை வானரங்களோட சுக்ரீவன் முதலிய வானரங்களோடையும் லக்ஷ்மணரோடையும் சமுத்திரக்கரையில எழுந்தருள் இருக்க சமுத்திரக்கரையில எழுந்தருள் இருக்கிட்டு நாலு பேர் லங்கையிலேருந்து வர அங்க லங்கையிலேருந்து வரக்கு பரத்தா மயாலங்கார்னு சொல்லிட்டு நான் லங்கையெல்லாம் நான் விட்டுட்டோம் தானே மித்ரானுக்கு தனானித்த என்னுடைய நண்பர்கள் என்னுடைய மனைவிமார்கள் என்னுடைய பணம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னு இடத்துல வந்திருக்கேன் சகதேவ பிரபன்னாயி தவாசனித்துன்னு சொல்லி சொல்ற அந்த ராகவனுக்கு ராமனிடத்த நான் சரணமா சர்வலோக சரண்யாய் ராகவாய் மகாத்மனே நிவேதிதமாம் சித்தம் விபீஷணமும் அந்த ராமனிடத்த போய் சொல்லுங்கோ நான் விபீஷணன் வந்திருக்கேன் எதிரிகள் கூடாரத்திலேருந்து விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோன்னு சொல்லி சொல்ற அவருக்கு உடனே அனுகிரகம் பண்ணிடுறார் ராமர். அவர் அனுகிரகம் பண்ணி தசமத்தியாபயம் கூறாங்க இவாளெல்லாம் கேட்கற மாதிரி கேட்கிறே தவிர வந்தவுனையே முதல்லயே அவருக்கெல்லாம் அந்த நாலு பேருக்கும் நீ என்னிடத்துல சரணாகிதி பண்ணியாச்சுன்னா உனக்கு அப்பவே அனுகிரகம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இது உனக்கு எல்லாருக்கும் இவாளுக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்றான்னு பண்ற சொல்லியிருக்கிறவர். அவரை சேர்த்துட்ட அந்த நாலு பேரை சேர்த்துட்ட விபீஷணன் வந்த உடனே அந்த சமுத்திர ஜலத்தையே கொண்டு வந்து லங்கையில் இவருக்கு இப்பவே உனக்கு லங்காதிபதியாக உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறது. கடைசியில ராமாயணத்துல யுத்தம் எல்லாம் நடந்து முடிகிறது, ராவண வதம் முடிஞ்சதும். ராவண வதம் முடிஞ்ச உடனே முதல் காரியமா ராமன் பண்ணது என்ன தெரியுமோ இல்லையோ, லக்ஷ்மணனை கூப்பிட்டு அன்னைக்கு வெறுமையான ஃபார்மாலிட்டிக்கு தான் நான் பண்ண வச்சேன் விபீஷணனுக்கு, இப்போ ஒரு துளி கூட கலன் இல்லாததாக இருந்திருக்கிற லங்கைஸ்வரியத்தை விபீஷணனுக்கு கொடுக்கும். ஆகையால விபீஷணனுக்கு லங்கையில பட்டாபிஷேகம் பண்ணி வை அப்படின்னாஜாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்யாம விஜ்வரஹாம். இந்த லங்கையில விபீஷணன பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச உடனே ராமன் கிருதகிருத்தியராக ஆகிட்டான். கிருதகிருத்தியன்னா தான் செய்ய வேண்டியதை செய்து விட்டார்னு அர்த்தம். ராமன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்ததுக்கு காரணம், சேது பந்தனம்லாம் பண்ணினத்துக்கு காரணம் சீதாதேவி அடையறதுக்கா இல்ல விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கா? நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் சீதாதேவி அடையறதுக்குன்னு, ஆனா ராமர் நினைச்சிட்டு இருக்கா இந்த விபீஷணனுக்கு இங்க லங்கக்கரையில வெசம் சமுத்திர ஜலத்தை கொண்டு வந்து இவா நடுவில் குழந்தை நடுவில் வெறும பார்மாலிட்டிக்குதான் இன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணும், நிஜமாவே சிம்ஹாசனத்துல ஏற்றி உட்காந்து வச்சு இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேறான். இதுதான் தன்னுடைய காரியமா நினைச்சுட்டேறான். ஆகையால அந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்த உடனே ராமர் தன்னை கிருதகிருத்தியராக எண்ணிக்கொண்டேறான். அதோட பெரிய சந்தோஷம் வந்துடுதான். சந்தோஷம் மாத்தமில்ல விஜ்வரோ பிரமுமோதகான்னு இதனால இருந்த ஒரு போய் சந்தோஷத்தோட இருந்த சொல்லு. அந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு ஒரு பகவத் கைங்கரியம் ஆகிற ஒரு சாம்ராஜ்யம் இருப்பாருங்க தயாதேவி சந்தோஷப்படுறாங்களா? பரிமிதபலரங்கிம்பதானிகமவிபணிமத்தியமுக்தா அர்த்தம் மொத்தத்தையும் இந்த ஸ்லோகத்திலையும் சங்கிரகிக்கிறார். நாம ஒரு விஷயம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த ரெண்டு விதமாவும் சொல்றது. முதல்ல பாசிட்டிவ் வே, அப்புறமா நெகட்டிவா சொல்றது.
அதாவது அன்னை முக்கேன வித்ரேக முக்கேன ரெண்டு விதமா சொல்றது. அன்னை முக்கேன சொல்றது என்னன்னு கேட்டாக்க, நீ நித்தம் பொய் சொல்லாத இருக்கணும், நித்தம் தீசாமடி பெருமாளுக்கு ஏதாவது சந்தாவன் அதிகெல்லாம் விடாத பண்ணணும், இப்படி பண்ணேன்னா உனக்கு நித்தம் பகவத் சந்ததியில போய் சொல்லணும், நல்ல வார்த்தைகளை கேட்கணும், நாம இருக்கிறது நமக்கு பெருமாள் இந்த கை காலெல்லாம் மனசு இதெல்லாம் கொடுத்துருக்கிறது, புத்தி எல்லாம் கொடுத்துருக்கிறது, பகவத் கைங்கரியத்துக்காக தான் கொடுத்துருக்கான், நாம எப்ப பார்த்தாலும் இப்படியே பணம் பண்ணணும், அதன் பின்னாடி ஓடின்றது கூடாது, இப்படிங்கெல்லாம் நம்ம சொல்லி சொல்றோம். இதை சொன்ன போனா இது அன்னை முக்கியம், இது நல்ல விஷயத்தை பார்த்து நம்ம சொல்லி சொல்றோம், இப்படி எல்லாம் நடந்துக்கோ நடந்துக்கோன்னு சொல்லி சொல்றோம். இதை சொன்ன உடனே எல்லாருக்கும் பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டேன். இதனுடைய வெதிரேக்கம் இப்படி நடந்துட்டா போயிட்டாக்க என்ன ஆகும் அப்படின்றதையும் சொல்லணும். நித்திய சந்தியாவந்தனம் பண்ண அகரக சந்தியாவும் உபாசித்தான்னு சொல்றோம். நித்திய சந்தியாவந்தனம் பண்ண நித்திய பெருமாள் தேவின்னு சொன்ன போனாக்கா அது ஒரு விஷயம். சந்தியாவந்தனம் பண்ணலன்னா என்ன ஆகணும்னா, சந்தியாவந்தனம் பண்ணு மகாபாபத்துக்கு அடைவ, பெருமாளுடைய சீற்றத்துக்கு இலக்காயிடுவ, ஆகையெல்லாம் பகவான் நிகிரகத்துக்கு பாத்திரமாயிடுவேன்னு அது சொல்றோம். அப்போ அப்போ அனுகிரகம் இல்லாட்டா போயிட்டு போறது, நிகிரகம் இல்லாத இருந்தா போறோம்னு சொல்லிட்டு அந்த வெற்றியத்துக்குள்ள வரைச்சு நமக்கு சில எண்ணம் ஏற்படும். இதெல்லாம் சாட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்ற, இதெல்லாம் சாட்டா உடம்புக்கு கெடுதி ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னோம்னா, சாட்டா நல்லதுன்றத காட்டணும், சாட்டா கெடுதி இல்லாதது எதுவோ இதெல்லாம் அதெல்லாம் நாம தவித்துருவோம் என்ற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய. அதே மாதிரி தயாதேவியினுடைய பெருமையை இது வரைக்கும் தயாதேவி முதல் சொல்றேன்னு சொல்றது, தயாதேவியை இந்த திருவேங்கட மலைக்கு தாழ்வரையில இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா எனக்கு நல்லதுக்கு அபிஜித்த நிஜயோக சொல்றது எனக்கு நல்லது கேட்டதுலாம் தெரியாது, ஒருவே தெரியாது இருக்கவனுக்கும் எனக்கும் சகல க்ஷேமத்தையும் ஏற்படுத்தும்படியான ஒரு காரியத்தை தயாதேவி பண்றான்னு தயாதேவியினுடைய பெருமையை சொன்னேன். அது மாத்திரம் இல்ல, மகாபாபியாக இருந்து கூண்டுல ஏற்றி வச்சு ஜெயில போகக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய எனக்கு இவன் நிரபராதின்னு சொல்லி என்னை போய் பாபம் பண்ணவன என்னையும் போய் நிரபராதிய ஆக்கி அந்த பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு யோகியத்தை உடையவனாக ஆக்கியிருக்கான்றத இந்த அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல பல விதமான தட்சத்திலையும் அனுபவித்த முகத்திலையும் சொன்ன. அந்த திருவேங்கடமலையினுடைய தாழ்வரையில யாரனா ஒருத்தர் என்னைக்கான வேற எதுக்கான ஒரு காரணத்துல பகவத் கைங்கரியத்துக்காக வாதம் பண்ணா கூட, எதனா உத்தியோக நிமித்தம் எதனா போற வழிகள் வந்து பர்சண்டா கூட, அவளுக்கு கூட அந்திம காலத்துல எம்பெருமானுடைய நினைவை ஏற்படுத்தி அவளுக்கும் மோட்சத்தை கொடுக்கும்படியாக பண்றாருன்னு சொன்ன. இந்த சமுதிரமாகிற சம்சாரமாகிற சமுத்திரத்துல தக்காளி சென்றிருக்க இடத்துல தயாதேவியே ஆச்சாரியாளர் கொண்டு பரகோத்தியாக இருக்க வச்சு அந்த சமுத்திரமாகிற சமுத்திரத்தை சம்சாரமாகிற சமுத்திரத்தை கடந்து திருவேங்கட மலையை அடையும்படியாக பண்ணுகிறாள். இந்த மாதிரி தயாதேவி பண்ணின உபகாரங்கள் எத்தனையோ விஷயத்தை இது வரைக்கும் சொன்ன. இப்ப கடைசியில சொல்ற, நமக்காக இருந்திருக்கிற தயாதேவிய விட்டுட்டு வேற யாருடையான போனங்கள்னாக்கா உங்களுக்கு ஒன்னும் கிடைக்காது, அதை தெரிஞ்சுக்கோ. எது ஒண்ணுனாலும் நம்முடைய அந்த திருவிழிவாரத்துல தான் பிரார்த்தனை பண்ணணும் அத்த நான் சொல்றேன் என்பதை சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. ி நீனிவாசானுகம்பே தேவி ஸ்ரீனிவாசானுகம்பே தேவி, பெருமாள் சகல லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்க, பெரிய பிராட்டியார் எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரியாக இருந்துருக்க, ஈஸ்வரியும் சர்வபூதானாம் என்பதாக வேதமே சொல்றது. அந்த பெரிய பிராட்டியார் ஸ்தானத்துல இந்த தயாதேவி எம்பெருமானுடைய குணத்தை சொல்லிருக்க, பெரிய பிராட்டியார் வேற தயாதேவி வேற, கைசியும் சீனிவாசிய கருணாம் முதல்ல சொல்லியிருந்தார். அந்த பிராட்டி யாரு அப்படின்னா, பிரீபிர பெருமாளுடைய தயையே பிராட்டியான ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு எழுந்துள்ள இருக்கா, அயல இவர் ரெண்டு பேருக்கும் ஒரு அசேதம், அயல இவள் ஈஸ்வரியாக இருந்திருக்கா தயாதேவி. ஏ தேவி ஸ்ரீனிவாசான் கம்பே என்று கலவு வெங்கடநாயகா என்பதாக சொல்லியிருக்கு. இந்த கலியுகத்தில கண்கண்ட தெய்வமாக இருந்துள்ளிருக்கவர் திருவேங்கடமுடையான். அந்த திருவேங்கடமுடையான் விஷயத்துல அந்த தயாதேவி விஷயத்துல அங்கேருந்து ஸ்ரீவிகுண்டத்திலேருந்து வந்து திருப்பதியில எழுந்துள்ளிருக்க அவர் விஷயத்துல கட்டாபிஷாம் பிரதீட்சத்தை கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லி ஒரு கை கூப்பி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பிரார்த்தனையை எதிர்பார்த்து அங்க எழுந்துள்ளி இருந்துட்டு இருக்கவர் அவ.
அப்பேற்பட்ட உன்னிடத்துல தனியின் இடத்துல உன்னிடத்துல பகுமதி ஹீனகா உன்னிடத்துல கௌரவம் வைக்காமல் அந்யாங்கையும் சம்பந்தேயா வேற யாரையோ வேற யார் யார் கிட்டையோ யார் யார் காலையோ வேறான அவனுடைய ஸ்திதி என்ன ஆகும் தெரியுமா என்பதை சொல்லுகின்ற ஆற்றல் பெரிய வித்வானா இருந்துருக்க அந்த பெரிய வித்வானா இருந்து எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியவரா இருந்துருக்க ஆனா அவள்கிட்ட கௌரவம் இல்லை எங்கேனா யாரானா கொஞ்சம் தப்பு தப்பா சொன்னா கூட பரவாயில்ல அவள்லாம் என்னவா சொல்றா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஜனங்கள் இது லோகத்துல ஏற்பட்ட இந்த ஜனங்களுடைய ஒரு எண்ணம் இது ஊர்ல நம்ம ஊர்ல பெரியவரா இருப்ப அவர்கிட்ட பத்தி ஒன்னும் அவளை பத்தி அவர்கிட்ட ஒரு கௌரவம் இருக்காது ஒன்னும் தெரியாத ஒரு ஆற்றையும் அப்போ வருவான் அந்த சுவாமி எழுத்தேன் அந்த சுவாமி எழுத்தேன்னு அவனிடத்துல போய் ஒரு திருவிழா அந்த பட்டாரோபத்தை பார்த்து பிரமிச்சுருக்கிற ஒரு ஜனங்கள் இருக்கும் அந்த மாதிரி லெவலுக்கு நீங்க எல்லாம் போயிட்டாங்க அதை சொல்லி கொடுப்பேன் நம்மளுக்காக தயாதேவி இவ்வளவு உபகாரம் பண்றவளாக இருந்திருக்கா ஏ தயாதேவி உன்னிடத்துல பகுமதிகா பகுமதி இல்லாதவர்களாக இருந்திருக்கவர்கள் உன்னிடத்துல கௌரவம் இல்லாதவர்கள் தான் அந்யாங்கத்தின் சம்பந்தத்தை வேற யாரையான போலாமா இந்த தேவதையின் போலாமா அந்த தேவதையின் போலாமா இங்க போலாமா அங்க போலாமான்னு சுத்தி சுத்தி அடையறாளாம் சுத்தி சுத்தி வரலாம் அவளுடைய ஸ்திதி எப்படி இருக்கு தெரியுமான்னு சொல்ல சொல்லுவார் இதயங்களுடைய நெருங்கல் இருக்கிட்டு இவரை விட்டு தேவதாந்திரங்கள் தான் போலாமா அப்படின்னு அவ்வளவு விசேஷமா என்ன மேவித்தழும் பிரமன் திறன் இந்திரநாதிக்கெல்லாம் யார் யாரெல்லாம் நீங்க போய் சேவிச்சுட்டு இருக்கீங்களோ பிரமன் சிவன் இந்திரன் இவர்கள் எல்லாம் இருந்திருக்காரு அவருக்கும் மூலப்புருஷனாக இருந்திருக்கவர் இந்த பெருமாள் தான் பெருமாள் தான் சீனிவாசன் தான் நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் கரணை தான் படைத்தான் அப்போ நான் முகன பிரம்மாவை சிருஷ்டி பண்ணது பெருமாள் அந்த அந்த பிரம்மா சிருஷ்டி பண்ண அந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணவன் சிவன் ஆகியால சிவனை போய் சொல்றைய மூணாவது பரம்பரை இவன் போய் பிரம்மாவால சிருஷ்டிப்பட்டவன் அந்த பிரம்மாவிலேயே சிருஷ்டி பண்ணுவன் பிரம்மாண்ட புத்தி இல்லாமல் அங்கே நினைச்சு நீங்க போயிட்டு இருக்கீங்களே சொல்லி சொல்றேன்னா மேல் உண்டாமும் கேட்டி அவையே இவன் முடிமேல் தங்கு பார்த்தழிந்தொழிந்த பைந்துள்ளான் பெருமை அந்த திருவங்கனுடைய அந்த எம்பெருமானுடைய கிருஷ்ணனுடைய பெருமையை அர்ஜுனன் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை சொல்றார் இந்த இடத்துல இந்த பாதுகாப்புவர் ஒரு சமயத்துல அர்ஜுனன் நிச்சயமாக சிவபூஜை பண்ணிட்டானா சிவபூஜை பண்ணின்ற கேட்டு கிருஷ்ணன் சொன்னாரான் இன்னைக்கு மேல காரியம் இருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சிவபூஜைக்கு போறேன்னா நீ என்ன பூஜை பண்ணுறியோ அந்த பூஜையை என்னுடைய காலில் என்னுடைய திருவடியில் பண்ணு போறோம் அப்படின்னா இவனுக்கு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுடைய வார்த்தையை மீற முடியல சரி அனுசரித்து கண்ணனுடைய திருவடியில அந்த புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிச்சு பூஜை பண்ணிட்டான் அன்னைக்கு மறுநாள் போய் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிருக்கிட்டு அந்த லிங்கத்துக்கு போய் பார்த்தோம்னாக்க கண்ணனுடைய திருவடி மேல என்னென்ன புஷ்பங்கள்லாம் சமர்ப்பித்தானா திருவடியில சமர்ப்பித்த புஷ்பங்கள் அந்த சிவனுடைய தலைமையில இருந்துதான் ஈஸ்வன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமும் சேர்த்தி அவையே உலகளந்த சேவடி உலகளந்த தருவடி இருந்திருக்க அந்த திருவடி மேல அந்த அர்ஜுனன் சமர்ப்பித்த புஷ்பங்கள் அவையே சிவன்முடி மேல் தான் கண்டு அதுவே சிவன்முடி மேல இருக்கிறத பார்த்துட்டு பாசன் தொழிந்த பந்துழாயான் பெருமை பார்த்தன் தனக்கு தெரிஞ்சுட்டானா இப்பேற்பட்ட பெருமையா கிருஷ்ணனுக்கு என்னட்டு அந்த மாதிரி எம்பெருமானுடைய பெருமையை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது போக இவரை விட்டுட்டு எல்லாரிடத்திலையும் போறவாட அவளுடைய ஸ்திதி எப்படி இருக்குன்றத சொல்ற எம்பெருமான் என்ன பண்ணுவ இவர் பண்ணுறது அவள்லாம் பண்ணிடுவாளா அப்படின்னா பண்ணவே முடியாதுங்க எடுத்து கொடியுடையவனும் பிறவனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை பிறவி இன்னும் நோய்க்கு மருந்து என்ன மருந்து கொடுக்கணும் சத்தியத்தின் குடும்பத்துக்கு கூட தெரியாதான் அவளுக்கெல்லாம் எழுத்து கொடியுடையானும் பிரமலும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் பிறவி என்னும் நோய்க்கு நமக்கு பிறவியின்றது இருக்கு பாருங்க இந்த ஜென்மான்றது இருக்க இது ஒரு பெரிய நோய் இந்த கொடிய நோய்க்கு எந்த மருந்து கொடுத்தா போகும்னாக்க அந்த கிறிஸ்து மருந்து கொடுத்தா இல்ல மருந்து கொடுக்குறாளா இல்லையா கிறிஸ்து பண்ணுவா அப்படின்னா
அவ யாருக்குமே தெரியாது ஜனா இறந்துருக்கிற. அதாவது இருக்கோ சிவனுக்கோ அல்லது பிரம்மாவுக்கோ இந்திரனுக்கோ எந்த தேவதைக்கும் தெரியாது. அப்ப மருத்துவனாக இருந்துருக்கிறவர் யாரு அப்படின்னா, மருத்துவனாயினி வண்ணா அப்படி வைத்தியனாகவும் இருந்துருக்கிறவர் சாக்கா சிவநாராயணன் தான். திருத்தி கோயில் கடை போய் பெருமோரும் சோலை அன்பாய் மறுபதிர் மறுதிரவி தவிர திருத்தி. எனவே ஜென்மாந்தரன்றது இல்லாதபடி பண்ணி உன் கோயில் கடை புகப்போய் அந்த திருமாலிருந்த விஷயத்துல பெரியாழ்வார் சாய்க்கிற பாக்குறோம். உன்னுடைய திருவடி அதாவது உன் கோவில் இடத்துல போகும்படியாக கொண்டாலே போறங்க. நமக்கும் அதுக்கு காரணம் தயாதேவி தான். அந்த திருவேங்கடமுடியானுடைய திருவடியை அரசியலானாக்கா அந்த திருவேங்கடமுடியான போயிட்டுமானாக்கா நமக்கு மறுபிறவின்றது இல்லாதபடியாக பண்ணிடுவார். அப்படி அதுக்கு என்ன வழியோ அந்த வழியில நம்மள போகும்படியாக பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கச்சே ஒன்ன விட்டுட்டு கை பகுமதி ஸ்ரீனிவாசாமுகம் அந்நாமும் வேற கட்டி எல்லாரும் பார்க்கலாம். தேவி சம்பந்தம் அப்படி இருக்கிறவால ஒரு கம்பாரிசன் கொடுக்க சகல விபுத சிந்தோ சன்னிகர்ஷே வகந்தாம் சமயதி மிருககிருஷ்ணா கிருத்திகாபிஹி பாதாம். ஒருத்தன் நொண்டியா இருந்துருக்கான். அந்த நொண்டியா இருந்துருக்க வந்துட்டுல அவன் வெயில் காலம் ரொம்ப தாகமா இருந்துருக்கான். அந்த தாகத்தை தணிச்சுக்கணும். எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துலயே கங்கை போயிட்டு இருக்கான். அந்த கங்கை போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த கங்கையிலேருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்றத விட்டுட்டு தூரத்தில் பார்க்குறானா. தூரத்தில் பார்த்தோம்னா காணல் நீர் மரீச்சிக்க மிருகதிருஷ்ணிக்கெல்லாம் பேர். அந்த காணல் நீரை பார்த்து பார்த்தவுடனே வெயிலில் அப்படியே பிரமாதமான வெயில் அடிக்கிறது. அந்த வெயிலில் பார்த்த உடனே அங்கே பெரிய ஜலம் இருந்துருக்கு. அந்த ஜலத்தை போய் அந்த காணல் நீரில் இருக்கிற அலைகளை இருக்க அந்த அலைகள்லேருந்து தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கலாம்னு நினச்சிக்கிறான். அலைகள் நிறைந்த தாகத்தை தீர்த்துக்க முடியுமா? முடியவே முடியாது. இவனுக்கு இருக்கிற பக்கத்துல இருக்கிற கங்கையை விட்டுட்டு அதுல காணல் நீர்லேருந்து தீர்த்தத்தை எடுத்து தாகத்தை தீர்த்துக்கலாம்னு நினைக்கிற மாதிரிதான் இங்க நமக்காக அனுகிரகம் பண்றதுக்கு கங்கை ஸ்தானத்துல எழுந்தருளி இருந்துட்டு இருக்கிற திருவேங்கடமுடியானுடைய தயையை விட்டுட்டு தேவகாந்தரத்தினிடத்துல போய் அடையிறா பாருங்கோ. அவளோட அவனோட அவர்களுடைய நிலை இப்படிப்பட்டதுதான் என்பதை சொல்லுகின்றார். இந்த சகல விபுத சிந்தோ சன்னிகர்ஷே வகந்தாம் சமயதி மிருககிருஷ்ணா பிதிகாபிஹி பிபாசாம். பிபாசாம் பிபாசன்னா தாகம். அந்த தாகத்தை போக்கடிக்கிறது கங்கையிலிருந்து தாகத்தை போக்கடிக்காமல் அந்த காணல் நீர்லேருந்து தாகத்தை போக்கடிச்சுக்க முடியும்? ஒண்ணுமே வராதுன்னு அர்த்தம். திருவங்கல முடியாத விட்டுட்டு வேற யார அடைஞ்சாலும் ஐதீகமான பலனும் வராது. ஆவுஷ்மிக்கு பலன் சொல்லக்கூடியதாக மோட்சமும் வராது. எதுவும் அவளால கட்ட முடியாது. எல்லாம் இப்படியும் தெரிஞ்சுக்கோ சொன்னார். இந்த வெத்திரேக்கத்தினால சொன்னாதான் தேசாந்தரத்துல ஈடுபாடு இல்லாத இருந்துட்டு இருக்கும். இந்த தயாதேவி கங்கை மாதிரி இருந்துட்டு இருக்கா. சைத்தியம் பாவனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கங்கை சைத்தியத்தையும் கொடுக்கறது பரிசுத்தையும் கொடுக்கறா. அதே மாதிரி உனக்கு ஐகமான பலன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஐகமான பலத்துக்கும் திருவேங்கடமுடியான இடத்துலயே வாங்கும். ஆவுஷ்மிக்கும் சொர்க்கரூப பலத்தை பிரார்த்தனை பண்றவராக இருந்தாலும் அதுக்கும் திருவேங்கடமுடியான இடத்துலயே வாங்கும். இப்படி திருவேங்கடமுடியான விட்டுட்டு அவரிடத்துல கௌரவம் இல்லாமல் அந்த தயவினுடைய இடத்துல கௌரவம் இல்லாமல் தேவதாந்தரத்துல போனா ஒரு பலனும் உங்களால அடைய முடியாது. இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. இந்த இதனால சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். சுவை பகுமதி ஸ்ரீனிவாசானுகம் பே ஜெகதி கதிமியான்யாம் தேவி சம்மன்யதேயா சகல விபுத சிந்தோ சன்னிகர்ஷே வகந்தாம் சமயதி முகதிருஷ்ணா வீதிகாபி பிபாசாம். இதனால இந்த தசகத்துல திருவேங்கடமுடையானுடைய திருவடி வாரத்துல வசிக்கிறவர்களுக்கும் அந்த திருமலையினுடைய பெருமையையும் ஆச்சாரியாள் மூலமாக தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ற விஷயத்தையும் திருவேங்கடமுடியான்
அதாவது எம்பெருமானுடைய தயையை விட்டுட்டு தேவதாந்திரங்களிடத்துல போனமானாக்க நமக்கு எந்த பலனும் கிடைக்காதுன்ற விஷயத்தையும் இது மொத்தத்தையும் இந்த தசகத்துல 10 பாசுரங்கள்னால சுவாமி தேசிகன் நமக்கு உபதேசம் பண்ணிருக்க. சுவாமி தேசிகன் வேற, திருவேங்கடம்பையான் வேற இல்ல, வெங்கடேசாவதாரோயும் தற்கண்டாம் சோசவா பவேத்னு சொல்லி அவருடைய மங்களத்திலேயே சொல்லியிருக்கு. ஆனா இப்ப எனக்கு தோன்று என்னன்னு கேட்டாக்க, சுவாமி தேசிகன் வேற, திருவேங்கடமுடியான் வேறன்னு சொல்றதை காட்டிலும் சுவாமி தேசிகன் வேற, திருவேங்கடமுடியானுடைய தய வேற இல்லைன்னு சொல்லு. திருவேங்கடமுடியானுடைய தயாதான், தயா தேவிதான் சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய உபகாரத்தை பண்ணிருக்க. மோட்சத்தை அடையும் முடியுமாக ஒரு இந்த சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணி இந்த சரணாகதியினுடைய ஒரு தெளிவு ஏற்பட்டு எல்லாரும் அதை அனுஷ்டிச்சு நமக்கு இனிமே பிறவி இல்லாமல் போகும்படியாக பண்ணிருக்க. அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய தொகுதிகள்ல நம்மளுடைய பிரணாமத்தை தெரிவிச்சுண்டு கிரகச்சாளாக ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கிக சிம்மகாதி கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.